தேர்தல் பரப்புரை இன்று மாலையுடன் ஓய்வதால் வேட்பாளர்களும் வேட்பாளர்களை ஆதரித்த தலைவர்களும் இறுதிக்கட்ட பரப்புரை மேற்கொண்டு வருகின்றனர். அத்தியாவசிய பொருட்களை விலை உயர்வுக்கு காரணமாக பாஜக மற்றும் அதிமுக கூட்டணியை மக்கள் இந்த தேர்தலில் புறக்கணிக்க வேண்டும் என்று அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி திமுக வேட்பாளர் மலையரசனை ஆதரித்து தியாகதுருகம் பேருந்து நிலையத்தில் திறந்தவெளி வாகனத்தில் இருந்தபடி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், பாஜக அரசு கொண்டு வந்த GST வரிக்கு ஒப்புதல் அளித்ததன் மூலம் அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்விற்கு காரணமானவர் எடப்பாடி பழனிசாமி என விமர்சித்தார். மோடி அவர்கள் GST தமிழ்நாட்டில் போடுவதற்கு ஆணையிட்டார். எடப்பாடி பழனிசாமி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டுட்டார். இனிமேல் தமிழ்நாட்டில் GST நாராட்சியில் எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும் போதுதானே GST வந்த உடனே தானே விலை ஏறிச்சு. 79 ரூபா வித்து கொண்டிருந்த அரிசி 60 ரூபா. தேனி தொகுதியில் போட்டியிடும் அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் அம்மாப்பட்டி, குருமப்பட்டி, ஐயம்பட்டி உள்ளிட்ட இடங்களில் திறந்த வெளியில் வாகனத்தில் சென்று பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், அதிமுக கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் யார் என கேள்வி எழுப்பினார். தேனி பாராளுமன்றத்தில் ஒதுக்கி தேவையான அனைத்து திட்டங்களையும் மத்திய அரசிடம் உரிமையோடு நாம் பெற்றுத் தர முடியும். அதனாலதான் சொல்ற வாக்குகளை வீணடிக்காமல் நமது அம்மா சமுத்திரத்தில் குக்கர் திட்டத்தில் அளிப்பதன் மூலம் நமது பகுதிக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் நான் நிறைவேற்றி தர உதவி புரியுங்கள் என்று உங்களை மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். பல்வேறு கலாச்சாரம் பண்பாட்டை கொண்ட இந்தியாவின் பன்முகத்தன்மையை சிதைத்து வரும் பாஜகவை தேர்தலில் மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று திமுக MP திருச்சி சிவா தெரிவித்துள்ளார். கரூர் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணியை ஆதரித்து பசுபதிபாளையம், மன்மங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் அவர் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், மோடி அரசு பணக்காரர்களுக்காக ஆட்சி செய்து வருவதாக கூறினார். இந்தியா கூட்டணியின் வாக்குறுதிகளை கூறி வாக்கு சேகரித்தார். நாங்கள் என்ன செய்வோம் சொல்லணும்ல, ஓட்டு கேட்குறப்போ நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா, முதல்ல விவசாய கடனை தள்ளுபடி செய்வோம், அடுத்து கல்வி கடனை தள்ளுபடி செய்கிறோம், மூணாவதா ஏழை பெண்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு 1 வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய். ராகுல் காந்தி வந்து எல்லா கூட்டத்தையும் சொல்லிட்டு போயிட்டார். நீலகிரி தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளரும் ஒன்றிய இணை அமைச்சருமான எல் முருகன் அன்னூரில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், அன்னூரில் இளைஞர்களுக்கான திறன் மேம்பாட்டு மையம் உருவாக்கப்படும் என்றும் இலவச மகளிர் கல்வி மையம் திறக்கப்படும் என்றும் கூறி வாக்கு சேகரித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.